फ्रेंड्स वेलकम बैक टू द चैनल तमिल पेन्ने उनक्काग इन्नैक्कु नम्म चैनल ला एन्न पदिवु पार्क्क पोरोम्ना ऐपिसी ओन्नु ऐ पुरट्टासी मुडिंजु ऐपिसी मादम पिरक्क पोगुदु इंद ऐपिसी मादत्तुल उल्ल विशेषंगल एन्नेन्नु இதனால் என்னென்ன பழங்கள் என்னென்ன விரதங்கள் இருக்குது இந்த மாதங்கள் எப்படியெல்லாம் சிறப்பு பெற்றது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பெருமாளோட விசேஷமான புரட்டாசி மாதம் முடிவு பெற்று ஈஸ்வரன் மற்றும் முருகனுக்கு விசேஷமான ஐப்பசி மாதம் பிறந்துள்ளது. இந்த மாதத்தின் சிறப்புகளை கடைபிடிக்க வேண்டிய விரதம் குறித்து இங்கே நம்ம பார்க்கலாம். தமிழ் கால கணிப்புப்படி பார்த்திங்கன்னா 7வது மாதம் ஐப்பசி மாதம் ஆகும். சூரியன் துலா ராசிக்குள் புகுந்து அதை விட்டு வெளியேறும் வரையிலான அந்த 29 நாள் இருக்கும் பாருங்கள், அதுதான் ஐப்பசி ஆகும். இந்த ஐப்பசி ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக வருது. ஏன்னா இது திங்கக்கிழமை வருது, சோமவார நாள் பிரதோஷம் அன்னைக்கு. அது மட்டும் இல்லை, சிவனுக்கு உகந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்குது இந்த மாதம். இந்த முதல் நாள் அவ்வளோ விசேஷமாக இருக்குது. பொதுவாக வந்து பிரதோஷம் விரதம் எடுக்கிறவங்க எல்லாருமே அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணி ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு சிவனோட நாமத்தை ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரதோஷமாக இருக்கிறதுனால நீங்கள் சாயந்தரம் கிட்டக்க இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே விளக்கு போட்டுட்டு சிவன் வந்து ஒரு அபிஷேக பிரியர், அதனால் அபிஷேகத்துக்கு உள்ள பொருள்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். பால், மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரகஜா உணவு, இது மாதிரி வாசல திரவியங்கள், சாம்பிராணி, தசாங்கம், இது மாதிரி சுவாமிக்கு தேவையான பொருள், பூ, பழம், இந்த மாதிரி நீங்கள் எது வேண்டாலும் வாங்கி அவருக்கு கொடுக்கலாம். அப்புறம் அந்த கோயிலில் கோசால இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பச்சரிசி வெல்லம் போட்டு கலந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோமாதாவுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் எடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வர்ற வாழைப்பழம் அதில் இருக்கிற பொருள்கள் நீங்கள் கோமாதாவுக்கு கொடுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் வந்து எது நினச்சாலும் உங்களுக்கு கடவுள் கொடுப்பார், நீங்கள் அதை வேண்டிக்கிட்டு அவரை நீங்கள் கும்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நீர்வரத்து குறைஞ்சிரும். இவ்வளோ நாள் இந்த நீர்வரத்து இருக்காது, அதனால் பார்த்திங்கன்னா தானியங்களோட விலையெல்லாம் ஏறும், விலையேற்றம் அதிகமாக தான் இருக்கும். இது ஒரு அடைமழை காலமாக இருக்கும், ஐப்பசினாவே அடைமழை காலம்தான். ஐஸ்வர்யத்தை அள்ளித்தரும் மாதமாகவும் நம்ம வந்து ஐப்பசி மாதத்தை சொல்கிறாங்க. துலா மாதம் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது அப்படின்னு நம்ம புராணங்களில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்தில் தான் தீபாவளி எப்பொழுதுமே வரும். ஸோ எல்லாருக்கும் பிடித்த தீபாவளி ரொம்ப சந்தோஷமான ஒரு பண்டிகை. தீபாவளி அப்போ நம்ம தீபாவளியை பற்றின பதிவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புனித ஐப்பசி மாதத்தில் அனைத்து புனித நதிகளும் தமிழகத்தில் ஓடும் நம்ம தெய்வீக நதியான காவேரி நதியில் சங்கமிக்கணுங்கிறது ஐதீகங்க. காவேரினாவே ஸ்ரீ ரங்கநாதர் தான். இவர் காவேரி நதியின் நடுவில் வீட்டில் இருக்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் அம்சம் நிறைஞ்சவர், சுக்கரனாவே பண வரவு. அதனால் இந்த மாதம் நீங்கள் நல்ல மனமொன்று வேண்டி கடவுள்கிட்ட இந்த முதல் நாளே நீங்கள் எல்லா பிரார்த்தனையும் செய்யும்பொழுது உங்களுக்கு உங்களோட கடன் சுமை தீர்றது மட்டும் இல்லை, செல்வ வளம் பெருகி குடும்பம் செல்வ வளத்தில் மேம்போக்காக இருக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இந்த மாதத்தில் காவேரியில் நீராடும் துலாஸ்தானம் அப்படிங்கிற நிகழ்வும் இம்மாதத்தில் தான் நடக்கும். அப்புறம் ஷஷ்டி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெரிய ஷஷ்டின்னு சொல்லுவோம். ஷஷ்டி வந்து சூரசம்ஹாரனை நம்ம முருகர் சம்ஹாரம் பண்ண ஷஷ்டி விரதம் இந்த மாதம் தான் எடுக்கிறோம். இதை பற்றின விளக்கத்தை இன்னொரு பதிவாக நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதம் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு சிவனோட லிங்க திருமி அன்னைக்கு எல்லா சிவன் கோயில்லையும் அன்னாபிஷேகம் செய்வாங்க. இது ரொம்ப 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 விசேஷமானது. இதை வந்து பார்க்குறது ரொம்ப குறிப்பிட்ட, இதை பற்றியும் நம்மளோட பதிவாக விரிவாக பார்க்கலாம். இது தவிர இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கேதார கௌரி விரதம், முருகன் சுக்கரவார விரதம், தனத்ரயோ திரயோதசி, யமதுவிதியை, கோவத்ஸ்தவர்த்தி, பாபாங்குசா ஏகாதேசி, இந்திரா ஏகாதேசி, தன்வந்திர ஜெயந்தி, கோவர்த்தன தினம், இப்படி பல விரதங்களும் நிகழ்வாக ஐப்பசியில் இருக்குங்க. இதை பற்றி எல்லாமே நம்ம ஒவ்வொரு பதிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் தான் யம தீபம் ஏற்றுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் யமலோகத்திலேருந்து பூலோகம் வந்துட்டு திருப்பி அவங்க யமலோகம் போகிறதுக்கு இந்த யமதீபம் வழிகாட்டும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த
இந்த பிரதோஷத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4-6 ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி நீங்கள் கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்டில் சிவனுக்கு நீங்கள் வில்வ இலை எப்படியாவது கொண்டு வந்து ஒரு 108 வில்வ இலையை போட்டு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி நீங்கள் மனசில் உங்கள் பிரச்சனை என்னவோ அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் கும்பிடும்போது உங்கள் பிரச்சனை தூசி போல் கரைஞ்சி போயிடும், ஒரு கஷ்டமும் இல்லாமல் பனி போல் கரைஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் இந்த நாளை மறக்காமல் அந்த 4-6 நாளில் உங்கள் வீட்டிலே கூட சிவனோட படம் இருந்தால் அதுக்கு பூமாலை சாத்தி நீங்கள் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல் இருக்குது இல்லையா அதை நைவேத்தியமாக வச்சு நீங்கள் கும்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு விசேஷம். பூஜை முடிஞ்சோன்னா அந்த வில்வ இலையை நீங்கள் ஒரு மாலையாக கோத்து கூட அந்த சிவன் இங்கே படத்துக்கே நீங்கள் போட்டுடலாம். கோயிலுக்கு தான் போகணும்னு இல்லை, வீட்லேயும் நீங்கள் மனதார கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பலன்களையும் அந்த நமச்சிவாயர் கொடுப்பாரு. நீங்கள் வந்து இந்த பதிவை முழுசாக பார்த்துட்டு இதை நீங்கள் பின்பற்றுங்க. உங்களுக்கு எல்லா கடன்களும் கஷ்டங்களும் நீங்கள் செல்வ வளம் பெறுவோம், உங்கள் குடும்பம் மேம்போடு அடையும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் இந்த வீடியோ பற்றி கமெண்ட்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு அற்புதமான பதிவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ, டேக் கேர்.